தரமான பாடல்களை செய்து புத்தகங்கள் போன்ற ஒரு சங்கத்துக்கு முதல் பரிசு ஆவின் சேர்மனியின் சின்னத்துறை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ஒன்றியம் மூலம் 2020 பால் விற்பனையில் சிறப்பாக செயல்பட்ட ஆவின் முகவர்களுக்கும் தரமான பால் உற்பத்தி செய்து ஒன்றியத்திற்கு வழங்கிய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் கேடயம் பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா தூத்துக்குடி ஆவின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஆவின் சேர்மன் என் சின்னதுரை கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட 8 பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கும் 8 ஆவின் முகவர்களுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். தரமான மற்றும் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யப்பட்டதன் அடிப்படையில் கோவில்பட்டி, மந்தித்தோப்பு, திருநங்கைகள் கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட 6 கூட்டுறவு சங்கங்களுக்கும் விருதுகள் மாவட்ட ஆவின் சேர்மன் என் சின்னதுரை வழங்கி பாராட்டினார். கப்ப பிடிங்க கை தட்டுங்க. பின்னர் அவர் பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி 17/7/2019 அன்று சட்டப்பேரவையில் 110 கீழ் தூத்துக்குடி மாவட்ட ஆவின் நிறுவனம் தூத்துக்குடி மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து 22/8/2019 அரசாணை வெளியிடப்பட்டு 26/8/2019 அன்று தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் புதியதாக பதிவு செய்யப்பட்டது. மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியால் 5/11/2019 காணொலி காட்சி மூலம் தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் திறக்கப்பட்டு முதல் பால் பண பட்டுவாடா தூத்துக்குடி ஒன்றியத்தால் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு தனித்து செயல்பட தொடங்கியது. தற்பொழுது 165 பிரதம பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் ஒன்றியத்தால் நாளொன்றுக்கு 35,500 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதை விரைவில் 40,000 லிட்டராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் அணியாபரநல்லூர் கிராமத்தில் ₹45 கோடியில் அதிநவீன பால் பண்ணை அமைக்கப்படுவதற்கான பணிகளை முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார். பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் தங்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை பயன்படுத்திக் கொண்டு தரமான பாலை உற்பத்தி செய்து வழங்க வேண்டும் என உற்பத்தியாளர்களின் குறைகளை உடனடியாக சரி செய்யும் வகையில் ஆவின் நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது என தூத்துக்குடி மாவட்ட ஆவின் சேர்மன் என் சின்னதுரை பேசினார். நிகழ்ச்சியில் ஆவின் பொது மேலாளர் சி ராமசாமி, கூட்டுறவு துணை பதிவாளர் கணேசன், ஆவின் உதவி விற்பனை பொது மேலாளர் சாந்தி, திட்ட மேலாளர் சாந்தகுமார், அலுவலக மேலாளர் சுப்பிரமணியன், பால்வளம் முதுநிலை ஆய்வாளர் ராமமூர்த்தி, ஜோசப், மௌரியா, மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அனைத்து ஹோல்சேல் டீலர்களையும் நம்முடைய பால் தனியார் பாலை விட சிறந்த பால் தமிழ்நாடு அரசு நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இதனை இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது மாவட்டத்தில் மொத்தம் 165 சொசைட்டி சங்கங்கள் இருக்கின்றது. அதிலே சிறந்த சங்கமாக சிறந்த தரத்துடன் அதிக பால் உற்பத்தி செய்த சங்கமான தேர்வு செய்து, அதாவது இந்தியாவிலே மந்திதோப்பு திருநங்கைகள் சொசைட்டி தான் இந்தியாவிலேயும் திருநங்கைகளுக்கான சொசைட்டி ஃபார்ம் ஆயிருக்கு. அவங்க தான் இதை தேர்வு செய்யப்பட்டாங்க. முதன் முதலாக அந்த தோழிக்குற அமைந்துள்ள மந்திதோப்பு திருநங்கைகள் சொசைட்டி தரமான பாலை கொடுக்குறாங்க. அதுபோல கைத்தாறு கால்வாய் நெடுகோளம் போன்ற ஒரு 8 சொசைட்டி தேர்வு பண்ணியிருக்கோம் அந்த மாவட்டத்தில். அதுபோல விற்பனை செய்கின்ற நம்ம ஹோட்டல் மணியர் உள்பட ஒரு 8 முகவர்களை தேர்வு செஞ்சிருக்கோம். அவங்களுக்கு ஏடயம் மற்றும் பரிசளிப்பு
सर्टिफिकेट पी तरह पाल आगे ना वे नोकोड़ी परीसुरा नोकोड़ நம்மளுடைய ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துல சொன்னாங்க கேன் பால் எப்படி குடிப்பீங்க அது அந்த சொன்ன அந்த எறும்பு பால் தான் கொஞ்சம் கஷ்டம் பட் அதுக்கு பதிலா நம்ம பாக்கெட் போதிய பதில கேன் கொடுத்தலாம்னு சொல்லிருக்காங்க கேன் பால் அது எந்த நிமிஷம் எந்த இடத்துல கொடுக்கணும் முகர் வச்சு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நீங்க சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துல 35,500 பால் கொள்முதல் பண்றோம் 27,500 லிட்டர் நாங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சேர்ந்து उत्पत्ति उपर्चुनिटी அந்த ஆப்பர்சூனிட்டியை நாங்க நல்லபடியா பயன்படுத்திட்டு இருந்தோம் சோ இன்னைக்கு நம்மளுடைய ஆவின் நிறுவனத்தின் சார்பா வந்து சிறந்த பால் உற்பத்தியாளர் சங்கம் அப்படினு ஒரு விருது கொடுத்திருக்காங்க சோ இந்த விருது கிடைச்சதுல நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஏன்னா இந்தியாவிலே முதமுதலா உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் திருநங்கைகள் சங்கம் அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சோ அதுக்கான ஒரு ரெகக்னிஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பை வழங்கின எங்களை கண்டினியூஸா ஊக்கப்படுத்திட்டு இருக்கிற ஆவின் நிறுவனத்துக்கும் சரி ஆவின் சேர்மன் சாருக்கும் சரி எங்களோட டிஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அண்ட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி அண்ட் தமிழக அரசு எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்